இது ஜெய்ஹிந்த் சம்மான். நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம். ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 5 மணிக்கு பிரேவரி ஹவர் இந்த வருடம் வங்கதேச விடுதலை போரில் இந்தியா பெற்ற மகத்தான வெற்றியின் 50ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் நமது News18 தொலைக்காட்சியின் முன்னெடுப்பாக வீரர்களின் வெற்றி கதைகளை நினைவு கொள்வோம். ஜெய்ஹிந்த், தேசம், தீரம், தியாகம். ஆயிரத்து 1971 நடந்த போரில் பாகிஸ்தான் 2 பிரிந்தது. பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து சுதந்திர தேசமானது பங்களாதேஷ். 93,000 பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்தியாவிடம் சரணடைந்தனர். ஆயிரத்து 1971 பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலால் அந்த நாடு 2 பிரிந்தது. கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என பெயர் மாற்றம் பெற்று சுதந்திர நாடாக மாறியது. இந்திய இராணுவத்திடம் பாகிஸ்தான் வீரர்கள் 93,000 பேர் சரணடைந்தனர். இந்தியாவின் வீரத்தால் மிகவும் குறுகிய கால போரில் அதிகமானோர் சரணடைந்திருப்பதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது. December 16, 1971 டாக்காவில் இந்திய ராணுவ தளபதி ஜக்ஜித் அரோரா முன்னிலையில் தாங்கள் சரணடைந்ததற்கான ஆவணத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அமீர் அப்துல்லா கான் நியாசி கையெழுத்திட்டார். ஆவணத்தில் கையெழுத்திட்ட போது நியாசினின் கண்களில் தோல்வியால் கண்ணீர் வழிந்தது. டாக்காவில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் சரணடைந்த போது அவர்கள் தரப்பில் 30,000 ராணுவ வீரர்கள் இருந்தனர். மறுமுனையில் 3,000 இந்திய வீரர்கள் மட்டுமே இருந்தனர். 10 மடங்கு அதிக படைகளை கொண்டிருந்த போதிலும் பாகிஸ்தான் தலைவணங்கியது. வரலாற்று பூர்வமாக பார்க்கும்போது நேரடியாக நடைபெற்ற எந்த சண்டையிலும் இந்தியாவை பாகிஸ்தான் வீழ்த்தியதில்லை. இதன் காரணமாக தீவிரவாதிகளை ஊக்குவிக்கும் செயலில் பாகிஸ்தான் ஈடுபடுகிறது. இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பாகிஸ்தான் ஏதாவது திட்டத்தை வைத்திருந்தார். 1971 நடைபெற்ற போரில் வெறும் 13 நாட்களில் தோல்வியை தழுவியதை நினைவில் கொள்ள வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மற்றும் ஊத்தங்கரையில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வரும் 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. 5 நாட்களாக பரவலாக பெய்து வரும் மழையால் பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு உட்பட பிரதான அணைகள் நிரம்பி வருகின்றன. கனமழையால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
லடாக் எல்லையில் சீனா படைகளை அதிகளவில் குவித்து வருவதாகவும் தேவை ஏற்பட்டால் பதில் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் ராணுவ தளபதி எம் எம் நரவானே தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்களின் தயார் நிலை குறித்து ஆராயும் வகையில் ராணுவ தளபதி நரவானே நேற்று கிழக்கு லடாக் மற்றும் சியாச்சின் சென்றார். இரண்டு நாள் பயணமாக சென்ற நரவானே எதிர்வரும் குளிர்காலத்தை சமாளிக்கும் வகையில் படைகளில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். மேலும் லடாக்கில் நிலவும் சூழல் குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அந்த யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூருடன் விவாதித்தார். இந்நிலையில் கதரால் செய்யப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய இந்திய தேசிய கொடியை லே நகரின் மலை முகடுகளுக்கு நடுவே திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த கொடியின் எடை 1400 கிலோ ஆகும். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் மாத்தூர் மற்றும் நரவானே பங்கேற்றனர். லடாக் எல்லையில் சீனாவின் நகர்வுகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ள நரவானே பதிலடி நடவடிக்கைக்கு இந்தியா எப்போதும் தயார் நிலையிலேயே உள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 13வது சுற்று பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் எல்லையிலிருந்து படைகளை விலக்குவது பற்றி சுமூக முடிவு எட்டப்படும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். And not only in eastern Ladakh, but all across the northern front, right up to our eastern command also. So definitely there has been an increase in their deployment in the forward areas, which remains, of course, a matter of concern for us.